Hi, this is Vijay. Welcome to Bull Street. So, in the video, we will see April, trading wipe. So, we will see the trading wipe. கட்டுரைகள் நான் எழுதிட்டே வர்றது வழக்கம். அதே போல் இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன பங்குகள் நல்ல ஒரு ட்ரேடிங் மொமெண்டத்தோட நமக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் கட்டமாக ஒரு 7 பங்குகளை வந்து இங்கே நான் பிடிச்சு வச்சுருக்கிறேன். பிடிச்சுன்னா நான் ரிசர்ச் பண்ணி பார்த்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பங்குகளை வந்து ஒன் பை ஒன்னை ஸ்பெல் அவுட் ரீட் அவுட் பண்ணிகிட்டே வரேன், ரீட் அவுட் பண்ணி சொல்லிகிட்டே வரேன். அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல், ஸோ அது எப்படி சொல்கிறேனோ அது வந்து உங்களுக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். அதனால் வந்து இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவை இல்லை மிடில் ஆஃப் தி வீடியோவை ஒரு ஸ்லைடு மாதிரி போட்டு நேம்ஸ் அப்படியே ஸ்லைடு மாதிரி போட்டு வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போய் அந்த ஏப்ரல் மாதத்தில் நமக்கு பணம் தர நமக்குன்னா உங்களுக்கு பணம் தர காத்திருக்கும் அந்த பங்குகள் என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷனில் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய பங்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆல்கம் லெபாரட்டரிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக். இது வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து இந்த எஃப்என்டோவில் வந்து புதுசாக வந்த ஒரு அறிமுக பங்கு ஆல்கம் லெபாரட்டரிஸ். இந்த ஆல்கம் லெபாரட்டரிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கூட வந்து இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஏப்ரல் மாதத்தில் ட்ரேடபிள் அந்த ஸ்டாக் இருக்குங்கிறது வந்து என்னுடைய கணிப்பு. ஸோ இந்த ஸ்டாக்கோட இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் க்ளோஸ்டு ப்ரைஸ் வந்து, அதாவது இந்த வீடியோ எடுக்கும்போது அதுக்கு முந்தின க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 2648 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இந்த 2648க்கு கீழேயும் மேலேயும் இது போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீட் நாட் பி, அதாவது ஒரு ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகும்போது தான் இந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு கிடையாது. இந்த ஸ்டாக் ஆன் இட்ஸ் ஓன் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே போகிறதுங்கிறது வந்து செட்பேக் இருந்தால் கீழே போகும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேடராக பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம நெகட்டிவாக போகக்கூடிய ஸ்டாக்கை வந்து ஷார்ட் செல் பண்ணிகிட்டே இருப்போம், ஈக்விட்டியில் ஆப்ஷனாக போட்டுக்கு போவோம். ஸோ அதேபோல் வந்து எப்படி இது மேலே போகுதா கீழே போகுதா அந்த சமயத்தில் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய ட்ரேடிங் பாயிண்ட்டை சரியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்கம் லெபாரட்டரிஸ் என்னுடைய சாய்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக், முதல் இடத்துல கூடிய ஸ்டாக். செகண்ட் ப்ளேஸில் வரக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா, இந்த இன்றைக்கி, அதாவது இந்த வீடியோ எடுக்கக்கூடிய மார்ச் 26ஆம் தேதி லிஸ்டான கல்யாண் ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி பிரபு எங்கே போனார்னு தெரியல, கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்டாக் வந்து இன்றைக்கி லிஸ்டிங், இன்றைக்கி பெரிய ஸ்டெல்லர் லிஸ்டிங் எல்லாம் ஆகலை. அது என்ன ஐபிஓ ப்ரைஸோ அந்த ப்ரைஸுக்கு கீழே தான் விழுந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பனாகி மேலே போகிற மாதிரி போகலை, அதாவது ஒரு 81 ரூபாய் வரைக்கும் மேலே போய் டச் பண்ணிவிட்டு பழையபடி கீழே வந்துருச்சு. இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போவே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், எதிர்காலத்தில் பெரிய லெவலில் போகக்கூடிய ஸ்டாக் இது. இதே போல் தான் வந்து இந்த தங்கமயில் ஜுவல்லரிஸ் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து வரும்போது, புதுசாக அறிமுகமாகி வரும்போது ரொம்ப த்ரோயவே ப்ரைஸில் ஒரு 40 ரூபா அந்த ரேஞ்செலாம் கூட கிடைச்சிது அந்த ஸ்டாக் இருந்தது. ஸோ அப்போல்லாம் வந்து நானும் வாங்கினேன், என்னுடைய அப்போதைய சப்ஸ்கிரைபருக்கும் வாங்க சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் வந்து க்ரோத் கொடுத்தது. அப்போ ஆஃப்லோட் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டை பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து நல்ல இந்த ட்ரேடிங்கில் வந்து ஒரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கேரண்டியாக ஒரு 3 ரூபாய் கொடுக்குற மாதிரியான ஸ்டாக்கர். அதை 3 ரூபாங்கிறது வந்து ஷார்ட் செல் பண்ணாலும் ஒரு 3 ரூபாய் கிடைக்கும், லாங் போனாலும் 3 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது. இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி ஒரு ஐபிஓ வரும்போது நம்ம வீடியோ போட்டிருந்த சேனலில் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஐபிஓவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த இவங்க வந்து இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதே, ப்ரைஸ் பேண்டே ரொம்ப தப்பாக பண்ணுறாங்க. இவ்வளோ 80 ரூபாய்க்கெல்லாம் நான் வந்து இந்த ஜுவல்லர்ஸ் ஓனராக இருந்தால் நிச்சயம் 80 ரூபாய்க்கு நான் கொடுக்கவே மாட்டேன். நிச்சயமாக ஒரு 300, 400, 500 அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுப்பேன் நான். இவ்வளோ கம்மியாக வந்து இவங்க கோட் பண்ணுறதே ஒரு வீக்னஸை காட்டுது. அதே போல் வந்து இவங்க இந்த ஐபிஓவில் திரட்டக்கூடிய பணங்கிறது வந்து ரொம்ப குறைவான பணமாக, கிட்டத்தட்ட சம் 1000 க்ரோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப குறைவாக இருக்குது. இவங்களுடைய பிராண்ட் ஈக்விட்டி வேல்யூவுக்கு இதை பார்க்கும்போது பெரிய லெவலில் ஒரு மெகா ஐபிஓ ஆஃபராக தான் கொண்டு வந்திருக்கணும். அப்படி கொண்டு வந்தால் தான் சக்ஸஸ் ஆயிருக்கும்னு நான் அப்போ அந்த வீடியோ சொல்லியிருந்தேன். என்னென்னா, சில விஷயங்களை, சில கதைகளை ஒரு பிரம்மாண்டமாக எடுத்தால் தான் வெற்றி அடையும், அப்படி இல்லைனா தோல்வி தான் அடையும். இதே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, நம்ம சங்கரோட
அந்த சிவாஜி படம் இருக்கு இல்லையா, இந்த சிவாஜி படங்கிறத வந்து அந்த சிவாஜி படத்தில் நம்ம தலைவரை போட்டு அந்த படம் எடுத்துக்கிறாங்க. அந்த கதை எப்படி இருக்குது, இதே கதையை ராமராஜனை போட்டு நம்ம எடுக்கலாம், சேரனை போட்டும் எடுக்கலாம். ஒரு சின்ன கிராமத்தில் வந்து இந்த கிராமத்தை வந்து திருத்துறாரு, அந்த கிராமத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கூட கதை எடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் ரீச் இருக்கும். ஸோ அப்படி எடுக்கக்கூடிய படம் ஓடவும் செய்யாது. அதே போல் தான் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஐபிஓவில் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பெரிய மெகா ஐபிஓ வந்திருக்கணும், பெரிய லெவலில் வந்து ப்ரீமியம் வச்சுருக்கணும், வைக்கலை. பட் இருந்தாலும் ஏப்ரல் மாதம் இது புதுசு அப்படிங்கிறதால வந்து நம்ம மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நாட்டில் என்ன போனாலும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ட்ரேடர்ஸுக்கு இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் நல்ல ஒரு ட்ரேடிங் வாய்ப்பை கொடுக்கும். இது ரெண்டாவது சாய்ஸ். ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பங்கு வந்து அதுவும் ஒரு ஃபார்மா கம்பெனி தான், ஆலம்பிக் ஃபார்மா அப்படிங்கிறது. இந்த ஆலம்பிக் ஃபார்மா வந்து ஷார்ட்டாக ஏபிஎல் அப்படின்னு சிம்பிளில் சொல்லுவோம். இந்த ஏபிஎல் அப்படிங்கிற இந்த ஆலம்பிக் ஃபார்மா இந்த ஏப்ரல் மாதம் வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் வாய்ப்பை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து இன்வெஸ்டருக்கு வந்து இந்த ப்ரைஸ் இப்போ என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்குன்னு பார்த்தோம், 935 ருபீஸ் அப்படிங்கிற ப்ரைஸில் போயிட்டுருக்கு. ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ரெக்கமெண்டட் ப்ரைஸ் கிடையாது, ஏன்னா இது வந்து கீழே விழுந்தால் 840 வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்கு, ஒரு இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ வாங்க வேண்டாம், ஒரு ட்ரேடர் இந்த ஸ்டாக்கை விட்டுற வேண்டாம். ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும் ஆலம்பிக் ஃபார்மாங்கிற ஏபிஎல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் வாய்ப்பை வந்து கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ட்ரேடிங் வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கும், இந்த ஸ்டாக்கை நம்ம ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால் ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஸ்டாக்கில் போய் விழுந்தால் தப்பாக தான் போகும். என்ன செய்யணும்னா அந்த ஸ்டாக்கோட லெவல் தெரியணும், அந்த ஸ்டாக்கோட சரியான என்ட்ரி ப்ரைஸ் தெரியணும், சரியான எக்ஸிட் ப்ரைஸ் தெரியணும், எங்கு டேர்ன் அரவுண்ட் ஆகுங்கிறது தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு ஸ்டாக்கு, அது எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் எவ்வளோ கில்லியான ஸ்டாக்காக இருந்தாலும் நம்ம அடித்து தூக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் அந்த நுட்பம், ட்ரேடிங் நுட்பம் தெரியணும், தெரிஞ்சவங்க ஜெயிக்கலாம். அடுத்ததை நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து இதுவும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்டாக் தான், பட் அங்கே போய் இது நான் வாங்க மாட்டேன், ஆனால் அது ரொம்ப பிடித்தமான ஸ்டாக் தான், டைட்டன் கம்பெனி லிமிடெட். பேர் பாருங்கள், டைட்டன் கம்பெனி லிமிடெட். நம்ம சசிகுமார் கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ்னு போட்டு கம்பெனி வச்சுருக்கிற மாதிரி டைட்டன் கம்பெனி லிமிட்டடாக ஏதோ பேர் வச்சுருக்கிறாங்க போங்க. ஆனால் இந்த டைட்டன் ஸ்டாக் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமோகமாக போயிட்டு இருந்தது, நல்ல ட்ரேடிங் பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருந்தது, நல்ல ப்ராஃபிட் கொடுத்து ஜாக் பாட்லாம் கொடுத்துட்டு இருந்தது. 3 மாதமாக ரொம்ப சைலண்ட், அப்படியே அடக்கி வாசிட்டுருக்கு. மேபி இந்த COVID-19 இம்பேக்டாக இருக்கலாம். இந்த டைட்டனோட இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 1505. ஸோ இந்த 1505 அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்து இந்த டைட்டன் ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மொமெண்ட், ட்ரேடிங் மொமெண்ட்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த டாடா குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாடா குரூப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அது இன்சைடர் ட்ரேடிங்கா இல்லை அவங்களுடைய ஜெனரிக்ஸே அப்படி இருக்கா என்னென்னு தெரியாது. எப்படி போனாலும் ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரியாக தான் டாடா குரூப் எல்லாமே இருக்குது. டாடா மோட்டார்ஸு, டாடா ஸ்டீலு, டாடா கெமிக்கல்ஸு, டாடா கன்சியூமபிள்ஸு, நீங்கள் டாடா பவர் எதில் போய் உட்காந்தாலும் ட்ரேடிங்கில் போய் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மட்டும் போய் உட்காந்து இருந்தீங்கன்னா சரியான சுதாரிப்பாக இல்லை அப்படின்னா ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு போயிடும் டாடா குரூப். ஸோ அது குரூப் அப்படி தான், அந்த ஸ்டாக் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதனால் டாடா குரூப் ஸ்டாக்னால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். டைட்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் இது கீழே டிப்பாச்சுன்னா வாங்கி போட்டுட்டு அந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளாரே வந்து வாங்கின ப்ரைஸ்லேருந்து ஒரு 10% மேலே போச்சுன்னா விற்றுட்டு வெளியே வந்துடலாம். ட்ரேடராக இருந்தால் அது எந்த பக்கம் போனால் என்ன அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கலாம். ஸோ டைட்டன் குரூப் வந்து ஷார்ட் செல் பண்ணுறதுக்கு அருமையான வாய்ப்பை கொடுக்கும். லாங் தான் போகுது, சீரிட்டு மேலே போகுதுன்னா முடிவை மாற்றிக்கிட்டு அது போகிற பாதைகளே அதை பின்னாடியே போய் வாங்கி விற்று ப்ராஃபிட்டை பார்த்து பேக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்ததாக அஞ்சாவதாக வரக்கூடிய ஸ்டாக் வந்து இதுவும் எனக்கு பிடித்தமான ஒரு ஸ்டாக் தான், டாடா மோட்டார்ஸு. இந்த டாடா மோட்டார்ஸுமே வந்து அதிகமான ஜாக்பாட்டை வந்து ஒரு 3 மாதமாக கொடுக்கல, அதுக்கு முதல் சூப்பர் சூப்பராக கொடுத்துட்டு இருந்தது. டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து 296 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சல்லிசான ப்ரைஸ். எப்படி 63 ரூபாய்க்கு ஒரு காலத்தில் கோவிட் காலத்தில் போகும்போது டாடா மோட்டார்ஸ் வாங்கலான்னு சொன்னேன்னா அதே போல் இப்போ உள்ள ப்ரைஸும் நல்ல ப்ரைஸாக இருக்குது. இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து சூப்பரான ட்ரேடிங் வாய்ப்பு அந்த ஏப்ரல் மாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஈக்விட்டி, எஃப்அண்ட் ஃபியூச்சர்ஸு, ஆப்ஷன்ஸு எல்லாரையும் கொடுத்துடும். ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் லாட் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகம், 5700. ஸோ அந்த ப்ரீமியம் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா கம்ஃபர்டபுள் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். சில பேர்லாம் வந்து அவுட் ஆஃப் மணியில் போய் சொல்கிறீங்களே, அவுட் ஆஃப் மணியில் போய் சொன்னோம்னா கரைஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. அவுட் ஆஃப் மணிங்கிறது வந்து ஒரு அருமையான லட்டு மாதிரி, அதை புரிஞ்சவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும். டாடா மோட்டார்ஸ் ட்ரேட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததை நம்ம பார்க்குற ஆறாவது ஸ்டாக் வந்து
எம்என்டம் ஃபைனான்ஸ், இந்த எம்என்டம் ஃபைனான்ஸ்க்கு வந்து சைலண்ட்டாக போகக்கூடிய ஸ்டாக்கு பெரிய ஆரவாரம்லாம் இருக்காது. இப்போ 207 ரேட்டில் போயிட்டுருக்கு. இந்த எம்என்டம் ஸ்டாக்கை வந்து ஏப்ரல் மாதம் அடித்து சொல்லலாம், ட்ரேடிங் வாய்ப்பை வந்து ட்ரேடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கேயும் அதே போல் தான், கரெக்டான என்ட்ரி ப்ரைஸு, கரெக்டான எக்ஸிட்டு, கரெக்டான ஸ்டாப்லாஸ் நான் போட மாட்டேன், நீங்கள் ஸ்டாப்லாஸை பார்த்து வச்சு ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஃபைனலாக வந்து நம்ம பார்க்குற ஸ்டாக் வந்து லால்பத், டாக்டர் லால்பத் லேப். டாக்டர் லால்பத் லேப் வந்து 2590 இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஒரு சைலண்டான ஸ்டாக்கு, அமைதியாக அப்படி போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டாக்கு ஏப்ரல் மாதம் அருமையான ட்ரேடிங் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 7 ஸ்டாக் முதல் கட்டமாக ஏப்ரல் மாதத்துக்கு 7 ஸ்டாக் கொடுத்துருக்குறேன். இந்த 7 ஸ்டாக்கையும் பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். மறக்காமல் இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி எது உங்களுக்கு தேவையோ ஸோ அந்த சர்வீசஸை நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ புல் ஸ்ட்ரீட் பெய்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தில் போய் அந்த என்ன டேர்ம்ஸுங்கிறத பார்த்துக்கோங்க. தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.